Hi friends, welcome to KPK Tamil Electronics. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா சால்டரிங் மிஷின் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோ போலாம். சால்டரிங் மிஷின் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நிக்கிற ஒயர் எடுத்துக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி காப்பர் ஒயர் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்காங்க, ரெண்டு பீஸு. அப்புறம் ஸ்லீவ் தேவைப்படுது, ஒரு பென்சில், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி, அப்புறம் 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை. சரி வாங்க எப்படி செய்யறதுங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென்சிலில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த கம்பி எடுத்து வச்சுருங்க, அப்படி செட் பண்ணிடுங்க. ஸ்லீவ் எடுத்து இதுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த காப்பர் ஒயர் எடுத்து இப்படி சுற்றிக்காங்க நல்லா. நல்லா சுற்றிக்காங்க. இன்னொரு வந்து இந்த மேலே நல்லா டைட்டாக சுற்றிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நிக்கிற ஒயர் ஒரு ஒரு சைடு. நிக்கிற ஒயரோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இது வந்து இங்கே வச்சு ஒரு இது பண்ணிடுங்க. இந்த இதுக்கும் இதுக்கும் அது மாதிரி இந்த மாதிரி சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிற மாதிரி போட்டு நல்லா சுற்றிட்டேன். இப்போ அடுத்தது 50 கேஜி போட்டு இதை கீழே கதை ஒட்டிடலாம். ஓகே, இதையும் ஒட்டியாச்சு. அடுத்தது ஒயர் எடுத்துக்கோங்க. வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளாக் ஸ்லீவ் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ் போட்டுருங்க. டேப் போட்டு ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொட்டி வச்சு இப்போ 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை கொடுக்கலாம். ஆன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லைட் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஹீட் ஆக ஆரம்பிக்க கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான்.